வணக்கம், வெல்கம் டு தெய்வாஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டேஸ்டான ரசமலாய் பார்க்க போகிறோம். ரசமலாய் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு. அதை நம்ம வந்து ஒன்றெல்லாம் சாப்பிட்டாலாம் நமக்கு பத்தவே பத்தாது. இன்னொன்று வாங்கலான்னா அது பார்த்தா கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும். ஆனால் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ரசமலாய் பண்ணி சாப்பிட்லாம், அதுவும் நான் உங்களுக்கு இன்றைக்கி பெங்காலி ஸ்டைல் ரசமலாய் பண்ணி காட்ட போகிறேங்க. அது என்ன, நம்மளோட ரசமலாய்க்கும் பெங்காலிக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அவங்க கொஞ்சம் கார்ன்மோவ் ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் பைண்ட் ஆகிறதுக்காக இந்த பன்னீரோட சேர்த்து, அவ்வளோதான். சரி, வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஒரு மூணு பால் பேக்கெட் எடுத்திருக்கேங்க. மூணு பால் பேக்கெட் வந்து நல்லா பாயில் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு லெமன், மீடியம் சைஸ் லெமனு, அதோட எனக்கு 2.5 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்தது, அது விட்டேன். கொஞ்சம் நேரம் நான் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது வந்து ஸ்டவ்லேருந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு தான் விடணும். ஸ்டவ் மேலேயே பால் இருந்து நீங்கள் வந்து லெமனை விட்டிங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப ரஃப்பாக, ரொம்ப டஃப்பாகிடுங்க. அதனால் அப்படி செய்யக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் ஜூஸ் விடணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே அதுவே திரிஞ்சிருங்க. திரிஞ்ச உடனே நல்லா வடிகட்டி ஒரு 1/2 மணி நேரம் இது மேலே ஒரு வெயிட் மாதிரி வச்சு இதை வந்து நான் வாட்டரெல்லாம், இதில் இருக்கிற வாட்டரெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது இதோடு நம்ம என்ன செய்யக்க போகிறோன்னா, ஒரு 1 டீஸ்பூன் கார்ன் மாவை சேர்க்க போகிறேங்க. இந்த 1 டீஸ்பூன் கார்ன் மாவை சேர்த்துட்டு இதோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுருலாங்க. மெயினாக இந்த தம் ஃபிங்கர் கீழே இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு தான் நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கலந்துக்கணுங்க. சரி, இதை நான் அதுக்குள்ளேயே நான் கலந்துட்டு வரேங்க. இதோங்க நான் ஒரு 20 மினிட்ஸாக வந்து இதை நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கலந்துருச்சுங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து இதுக்கான பேஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிடலாம். அதாவது வந்து ரசமலாய் வந்து பாலில் தானே இருக்கும், அதனால் அந்த வந்து மில்க் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பால் வந்து நல்லா பாயில் பண்ண வச்சுருக்கேங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதோட நான் வந்து வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நான் ஏலக்காய் தூள் வந்து சர்க்கரையோட எப்போ பொடிச்சு வச்சுருப்பேன் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம், அதனால் அதை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நட்ஸ், உங்கள் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட பாதாம் பிஸ்தா இருக்குது, அதை சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் சுகர், ஸ்வீட் வந்து முற்றிலுமாக உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி தாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே கிட்டேக்கு பாயில் ஆகட்டும்ங்க. பால் வந்து தண்ணியாக இருந்தால் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் சிம்லேயே வச்சுருங்க, அது அப்படியே கொஞ்சம் கிட்டேக்கு வரும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க, அது கொஞ்சம் திக்காக ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து நம்ம ரவுண்ட் பிடிச்சிடலாம். ஷேப் வந்து இதுவுமே வந்து நம்ம விருப்பம் தாங்க. இந்த ஷேப் வந்து நீங்கள் குட்டியாக வேணும்னா குட்டியாக வச்சுக்கலாம், இல்லை பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கலாங்க. ஒருவேளை வீட்டில் ஆள் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எக்கனாமி எப்படி ஒரு சின்னதாக கூட நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ், ரொம்ப எல்லாம் வேண்டாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதுவே வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பில் பாயில் பண்ணும் போது சுகர் சிரப்புக்கு வாட்டர் ரெடியாக வச்சுருக்கேன். அதில் பாயில் பண்ண வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷேப் பெருசாகவே வருங்க. அந்த மாதிரி இல்லை எங்களுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே பெருசாக வேணும்னாலும் கூட பெருசாக பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நான் ஷேப்ஸ் பண்ணிட்டேன். என் பசங்க வந்து ஒரு சுத்தமாக ஷேப்ஸை மாற்றிட்டாங்க. நான் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்ருந்தேன். ரவுண்ட் எல்லாம் வேண்டாம் மம்மி, ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு நீட்டு வாக்கில் போட சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக ஷேப்ஸை மாற்றிட்டேங்க. ஓகே, இப்போ ரெடி பண்ணிட்டோம், ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதை பால் வந்து நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிட்டே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கிட்டக்கு வரணும், திக்காகணும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வில் தண்ணி வச்சுட்டேங்க நான். இது நல்லா சுகர் வந்து கொஞ்சம் சுகர் கரைஞ்சால் போதும். இதெல்லாம் வந்து நம்ம போட்டு பாயில் பண்ண வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. சுகர் சிரப் சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் இந்த வாட்டரில் போட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டேன். நல்லா வந்து சக்கரையும் கரைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கொதி வரட்டோங்க. அப்போ இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் போட்டுடலாம். இதுவங்க தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஷேப்ஸை ஒன்று ஒன்றா போடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுடக்கூடாதுங்க. இதை வந்து ஒன்று ஒன்றா தான் சேர்க்கணும். இது வந்து கலர், நீங்கள் வந்து பாலில் எதனா கலர் ஆட் பண்ணணும் ஃபுட் கலர்னால் அதுவும் உங்கள் விருப்பம் தாங்க. பட் பேசிக்கலி ஃபுட் கலர்ஸ் எல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தானே, கலர் தான் மிஸ் ஆகும், பட் டேஸ்டெல்லாம் எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். இது வந்து தண்ணியில் போட்டுட்டு கட்டாயமாக ஒரு 15 minutes இந்த சுகர் சிரப்பில் வந்து இது பாயில் ஆகணுங்க. அப்போ ஷேப்பும் கூட நல்லா பெருசாகும். இப்போ என்ன, நம்ம வந்து 1-3 கூட சாப்பிட்லாம். வீட்டில் வந்து காசு செலவும் வந்து நம்மளுக்கு கம்மி தாங்க. பசங்க விருப்பப்பட்ட ஒரு ஸ்வீட்டு நம்ம நல்லாவே செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 15 minutes 10-15 minutes நல்லா பாயில் ஆகட்டும். இது ரசமலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து உப்பி இருக்குங்க. நான் கரெக்டாக ஒரு 11 minutes வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை எடுத்து நான் க்யூப்ஸ் போட்ட வாட்டர் வச்சுருக்கேன். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அதாவது வந்து இது வந்து ஓவர் குக் ஆகிட்ருக்கும். இப்போது இதை எடுத்து நம்ம அந்த ஐஸ் வாட்டரில் போட்டோன்னா அது குக்கிங் ஃபர்தராக குக் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடுங்க. அதனால தாங்க இதை எடுத்து ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துருவோங்க. இதுவங்க இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணி, ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணாதீங்க, ஸ்க்வீஸ் பண்ணி இதில் எடுத்து வச்சுருவோம் ஒரு ட்ரேயில். நான் அதை ஸ்க்வீஸ் பண்ணி வச்சதோட நான் காசி வச்ச பாலையும் சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா இன்னும் ஒரு 15-20 minutes இந்த மில்கோட வந்து நல்லா வந்து ஊறிடுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் உங்கள் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து ஒரு 4 பால் பேக்கெட் இருந்தால் போதும். 3 வந்து நீங்கள் இந்த மாதிரி ரசமலாய் பண்ணுறதுக்கும், 1 வந்து நீங்கள் அந்த பேஸ் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப மினிமம் அமௌண்ட்டில் நம்ம நல்லாவே, அதாவது வந்து 3 பால் பேக்கெட்டில் தாராளமாக உங்களுக்கு 15-16 பீசஸ் வருங்க. வீட்லேயே நம்மளுக்கேற்ற மாதிரி ஹைஜீனிக்காக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெளியிலலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பால் வந்து திக்காக ஆகிறதுக்காக கார்ன் மாவு சேர்ப்பாங்கங்க. அதனால தான் அது வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம நினச்சிப்போம், ஓ ரொம்ப நேரம்னு வந்து கொதிக்க வச்சு கொடுத்துருக்காங்க போலன்னு, கட்டாயமாக கிடையாதுங்க. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கேற்ற மாதிரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஹைஜீனிக்காக நீட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களும் உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்கங்க. கட்டாயம் இது பசங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப உங்களோட ஃபேவரட் ஸ்வீட் இது வந்து. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கங்க. ரொம்ப நன்றி.